என்ன இதுக்கு பேர் போங்கு கேமா?
சரி ஆண்டவனை வேண்டிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு கயிறு பிடிச்சு இழுத்துருவோம். சரி இந்த கயிறு பிடிச்சு இழுப்போம், என்ன வருதுன்னு பாத்துக்கலாம். ஐயா நான் இழுக்கும் போது கிட்கேட் வந்துடுச்சு. சூப்பர் சூப்பர், எனக்கு கிட்கேட் கிஃப்டா வந்திருக்கு. ஏய் மல்லி, பிரீத்திக்கு பாருடி கிட்கேட் வந்துடுச்சு. நான் கிட்கேட் எடுக்கலாம்னு நினைச்சேன், கடைசியில பிரீத்தி எடுத்துட்டா. பாரு பிரீத்தி, அந்த கிட்கேட்ல பாதி ஷேர் எனக்கு கொடுப்பா. அதே மாதிரி எனக்கு ஏதாச்சும் சாக்லேட் வந்துச்சுன்னா அதுல பாதி ஷேர் உனக்கு நான் தரேன், ஓகேவா? அந்த கிட்கேட் நான் சாப்பிட நினைச்சேன், பரவாயில்ல உனக்கு வந்துடுச்சு, அதுல பாதி எனக்கு கொடுத்துடணும் சொல்லிட்டேன். ஏய் அடுத்தது நான் விளையாடுறேன்ப்பா. ஆஹ் இரு, நீங்களே விளையாடிட்டு இருப்பீங்களா? அப்புறம் எங்களுக்கு கூப்பிட்டீங்க, இருங்க நாங்க விளையாடுறோம். இந்த வாட்டி நான் விளையாடுறேன், நீங்க வேடிக்கை பாருங்க. ஐயோ இத்தனை கயிறு இருக்கே, எந்த கயிறுல எது இருக்குனே தெரியலையே. எனக்கு அது மட்டும் தெரிஞ்சா நான் கரெக்டா 5 ஸ்டார் பிடிச்சு இழுத்துருவேன். எனக்கு இந்த 5 ஸ்டார் வந்தாலும் ஓகே, இல்ல இந்த கிண்டர் சாய் வந்தாலும் ஓகே, ஆனா இந்த பச்சை மிளகா மண்ணு மட்டும் வந்துடக்கூடாது. சரி சரி, ஆண்டவனை நல்லா வேண்டிக்கலாம், நல்ல கிஃப்டா வரணும் எனக்கு. எந்த கயிறு இழுக்கலாம், எல்லா கயிறும் ஒரே மாதிரியே இருக்கு, எந்த கையில எந்த கிஃப்ட் கட்டி வச்சிருக்காளுமே தெரியல. சரி ஃப்ளூக்கா ஏதாச்சும் ஒரு கயிறு பிடிச்சு இழுப்போம். கடவுளே சாப்பிடறாயிட்ட எது வந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஐயோ என்னது இது, பச்சை மிளகா வருது. இந்த பச்சை மிளகா சாப்பிட்டே ஆகணுமா? இப்ப என்ன பண்றதுனே புரியலையே. மல்லி நீ தானே சாப்பிடற ஐட்டமா வந்தா நல்லா இருக்கும்னு சொன்ன, அதான் கடவுளா பார்த்து உனக்கு பச்சை மிளகா கொடுத்துருக்காரு, எடுத்து சாப்பிடுப்பா. மிச்சம் வைக்காம நீயே சாப்பிடு, சரியா? மல்லி ரொம்ப தேங்க்ஸ் பா உனக்கு, இந்த வாட்டி நான் விளையாடி நான் பச்சை மிளகா சாப்பிட வேண்டியது, நல்ல வேலை நீ வந்துட்ட. ஏ ப்ளீஸ் பா, பச்சை மிளகா எல்லாம் சாப்பிட முடியாதுப்பா, நாக்கெல்லாம் ரொம்ப எரியும் பா, ப்ளீஸ் பா, வேண்டாம் பா, எனக்கு என்ன விட்டுடுங்க பா, தயவு செஞ்சு. ஏ பாவம் பா, எங்க அக்கா விட்டுடுங்க பா, பாவம் பா, பச்சை மிளகா எல்லாம் சாப்பிட சொன்னா எப்படி பா, அவ ரொம்ப கஷ்டப்படுவா பா, ப்ளீஸ் பா. நாங்க நிலாவுக்கு சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்க, கேம்னா கேம் தான் சொன்னீங்கல்ல, அதே மாதிரிதான் கேம்னா கேம் தான், பச்சை மிளகா வந்தா சாப்பிட்டு தான் ஆகணும். போ போ எடுத்துட்டு போய் சாப்பிடு, நல்லா சாப்பிடு, போ போ. உனக்கு என்ன, நான் பச்சை மிளகா சாப்பிடணும் தானே? சரி சரி, நான் எடுத்துட்டு போய் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன், போதுமா? வீட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டு தூக்கி போட்டுலானா? அதெல்லாம் முடியாது, இப்பவே எங்க கண்ணு முன்னாடியே சாப்பிடணும், அப்பதான் நாங்க ஒத்துப்போம். வாயெல்லாம் எரியுது, ரொம்ப காருது, ஏன்டீன்னு இப்படி பண்றீங்க, ரொம்ப காருது இந்த மிளகா. சாக்லேட் வரும்னு நினைச்சேன், பச்சை மிளகாயா வரும். நாக்கெல்லாம் எரியுதே எரியுதே, தண்ணியாச்சும் குடுங்கடி ப்ளீஸ் டி. சரி இந்த வாட்டியாச்சும் நான் போய் விளையாடுறேன். சரி இப்ப இருக்கிறது லாபத்துன்னு பார்த்தா மண்ணும் மைதா மாவு தானே, பரவாயில்ல பரவாயில்ல, பச்சை மிளகா போயிடுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப இதுல எது வந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த கயிறு பிடிச்சு இழுப்போம், எது வந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். எனக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஓ சுத்ரா லாலிபாப் வந்திருக்கா, சூப்பர் சூப்பர், நான் எதுவுமே கேட்கல, அதுவாவே எனக்கு கிடைக்குது. சுத்ரா லாலிபாப்பும் போச்சா, எல்லாம் அவளுங்களுக்கு தான் கிடைக்குது, நம்மளுக்கு தான் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இந்த லாலிபாப்ப இப்படி சுத்தணும்னு சொன்னா இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இந்த லாலிபாப் காலி ஆயிடுச்சுனா கூட நம்ம இன்னொரு லாலிபாப் இதுல வச்சு சாப்பிடலாம். இது புதுசா வந்திருக்க மாடல், ரொம்ப நல்லா இருக்குதுல்ல, சுத்தி சுத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், வாய்க்குள்ள வச்சு சுத்திக்கிட்டே இருக்கலாம், வாய்க்குள்ள அதுவே ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்ப இருக்கிறது 5 ஸ்டார், பைக் ஜெம்ஸ், மணல், கிண்டர் ஜாய், சைக்கிள் ஜெம்ஸ், அப்புறம் மைதா, மேஜிக் பாப்ஸ், லாஸ்டா பாப்பிட்ஸ் இருக்குது. சரி இழுப்போம், எது வந்தா என்ன, கேம் தானே, விளையாடுவோம் விளையாடுவோம், எது வந்தா என்ன, ஏதாச்சும் ஒரு கயிறு பிடிச்சு இழுப்போம். இந்த கயிறு பிடிச்சு இழுக்கலாம். ஓ நம்மளுக்கு இந்த பைக் ஜெம்ஸ் வந்திருக்கு, ஐ ஜெம்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இது எப்படி ஓட்டலாம் போல இருக்கு, சூப்பரா இருக்குது இந்த பைக் ஜெம்ஸ், கலர் கலரா இருக்குது இந்த வீல் சுத்தும் போது, சூப்பர் சூப்பர், எனக்கு நல்ல கிஃப்ட் தான் வந்திருக்கு. ஏய் அடுத்தது நான் விளையாடுறேன், எல்லா சாப்பிட்ற ஐட்டமும் நீங்களே எடுத்துட்டு போயிடுறீங்க, எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, இந்த வாட்டி நான் தான் விளையாட போறோம், போங்க. கடவுளே கண்டிப்பா சாப்பிட்ற ஐட்டம் தான் வரணும், வேற ஏதோ வரக்கூடாது. ஐயோ என்னது இது, நான் கயிறு பிடிச்சு இழுக்கும் போது அது மணல் வருது, நான் இந்த மண்ணு வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல, நான் சாப்பிட ஐட்டம் தானே வரணும்னு நினைச்சேன், கடைசியில மண்ணு வந்துடுச்சு, அவளுங்களுக்கு மட்டும் சூப்பர் சூப்பரா என்னென்னமோ வந்துச்சு. ச்சே பக்கத்துல இருக்கிற இந்த கிண்டர் ஜாய் வந்திருக்க கூடாது, மண்ணா வரணும். என்ன லில்லி, அதான் மண்ணு வந்திருக்குல, ஆகட்ட ஆகட்ட, ஆக வேண்டிய வேலையை பாரு, அப்படியே வச்சிருந்து அப்படியே போங்க அடிக்கலாம்னு பாக்குறியா, இதெல்லாம் போங்கு கேமா. இப்ப நீயா எடுத்து அந்த மண் எடுத்து உன் தலையில கொட்டிக்கிறேன், இல்ல நாங்க கொட்டி விடவா? என்னது நீங்க கொட்ட போறீங்களா? வேணா வேணா, நானே கொட்டிக்கிறேன். ஐயோ காலையில தான் தலைக்கெல்லாம் குடிச்சு ஹேருக்கு கண்டிஷனர் எல்லாம் போட்டேன், இப்படி ஆயிடுச்சே கடைசியில, அச்சச்சோ தலை ஃபுல்லா மண் ஆகுது, ரொம்ப டஸ்ட் ஆகுது என் முடியெல்லாம், வீட்டுக்கு போனே மறுபடியும் குளிக்கணும் போல இருக்கு, என்னோட ஹேர் எல்லாம் டேமேஜ் ஆயிடும் போல இருக்கு. ச்சே இரு இரு, இவளுங்களை விட கூடாது, இன்னொரு சான்ஸ் கொடுக்க சொல்லி இன்னொரு வாட்டி வேற ஏதாச்சும் கயிறு பிடிச்சு இழுக்கணும், நம்மளுக்கு சாக்லேட் வராம இந்த இடத்த விட்டு போக கூடாது. நீங்க ஏதோ போங்கு கேம் விளையாடுற மாதிரி இருக்குது, உங்க
இல்ல இந்த வாட்டியாச்சும் 5 ஸ்டார் இல்ல கிண்டர் ஜாய் இந்த சைக்கிள் ஜெம்ஸ் மேஜிக் பாக்ஸ் இது நாளைக்கு ஏதாச்சும் ஒன்னு வரணும் பா சரி இந்த கயிறு பிடிச்சு இழுத்து பாப்போம் ஐயோ என்னது இது நான் கயிறு பிடிச்சு இழுக்கும்போது மைதா மாவு வருது ச்சே இந்த மைதா மாவு தான வரணும் நானே தேவையில்லாம வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேன் சாக்லேட் ஏதாச்சும் வரணும்னு பார்த்தா கடைசில மைதா மாவு வந்திருக்கு இவளுங்க விட மாட்டாளுங்களே என்ன லில்லி நீ தான ரெண்டாவது வாட்டி விளையாடணும் ஆசைப்பட்டேன் நீ நினைச்ச மாதிரி நல்ல கிஃப்ட் தான் வந்திருக்கு ஆக வேண்டிய வேலையை பாரு மைதா மாவுல நீயே உன் மூஞ்ச முக்கி முக்கி எடுத்துரு இல்லனா நாங்க வந்து முக்கி எடுத்துருவோம் சொல்லிட்டேன் அதெல்லாம் முடியாது என்னால மைதா மாவுல எல்லாம் முக்கி எடுக்க முடியாது நீங்க எதை போங்கு விளையாடுறீங்க போங்க எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஐட்டம்ஸா வருது உங்களுக்கு மட்டும் நல்ல ஐட்டம்ஸா வருது நீங்க எதை போங்கு பண்றீங்க விளையாட்டுல என்னால மைதா மாவுல மூஞ்ச முக்க முடியாது போங்க என்னது மைதா மாவுல மூஞ்ச முக்க மாட்டியா இதோ வரம் பாரு இதோ வர இரு ஏய் விடுங்கடி விடுங்கடி ஏன்டி இப்படி பண்றீங்க தயவு செஞ்சு என்ன விடுங்கடி ப்ளீஸ் டி மூஞ்செல்லாம் மைதா மாவு ஆயிடுச்சு விடுங்கடி வேணாண்டி ஏற்கனவே தல ஃபுல்லா மண்ணா இருக்குது இப்ப மூஞ்சி ஃபுல்லா மாவு பூசி வைக்கிறீங்களே இதெல்லாம் நல்லா இருக்கா போதுண்டி விடுங்கடி ஐயோ மூஞ்சி ஃபுல்லா மைதா மாவு என்னடி இது என்ன பேய் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே உங்க கூட கேம் விளையாட வந்தாலே இப்படி தாண்டி எங்களை ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சு விட்டுடுறீங்க இனி லாஸ்ட் நான் தான் எனக்கு ஒரு கவலையும் இல்ல ஏன்னா மீதி இருக்கிறது 5 ஸ்டார் கிண்டர் ஜாய் சைக்கிள் ஜெம்ஸ் அப்புறம் மேஜிக் பாப்ஸ் அப்புறம் பாப்பிட்டு இதுல எது வந்தாலும் எனக்கு ஓகே தான் எனக்கு எந்த கவலையும் இல்ல இதுக்கு தான் நான் லாஸ்டா விளையாடிக்கலாம்னு எப்பயோ ஐடியா பண்ணி வச்சேன் இந்த கயிறு பிடிச்சு இழுப்போம் எது வந்தாலும் ஓகே நோ ப்ராப்ளம் ஐயா ஜாலி நான் இழுக்கும் போது கிண்டர் ஜாய் வருது சூப்பர் சூப்பர் நான் நினைக்கவே இல்ல எனக்கு கிண்டர் ஜாய் வரும்னுட்டு அது எனக்குன்னு இருந்திருக்கு போல இருக்கு இதுக்கு தான் நல்ல மனசு வேணும்னு சொல்லுவாங்க ஏய் இது உங்களுக்கே நல்லா இருக்குதா நிலாவ சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கடைசியில எங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களேடி ஏய் என்ன பாய் இது எங்களுக்கு மட்டும் சாப்பிட்ற ஐட்டம் ஒண்ணு கூட கிடைக்கலப்பா நீங்க வேறுமே இந்த மாதிரி பண்றீங்கப்பா சரி சரி நீங்க கவலைப்படாதீங்க போயிட்டு போகுது நீங்க இந்த 5 ஸ்டாரும் இந்த சைக்கிள் ஜெம்ஸும் அப்புறம் மேஜிக் பாக்ஸும் நீங்களே எடுத்துக்கோங்க அதெல்லாம் எங்களுக்கு ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாது கேம்ல யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது போயிட்டு போகுது நீங்களே எடுத்துக்கோங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கான கிவ்அவே क्वेश्चन இந்த வீடியோல ஹேமா கயிறு பிடிச்சு இழுக்கும்போது என்ன கிஃப்ட் வந்துச்சு இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை நீங்க நெக்ஸ்ட் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க கூடவே உங்களோட ஆன்சர்ஸ் வாட்ஸ்அப்ல